தேவி நாராயணியம் நான் கேட்டும் படித்தும் தெரிந்து கொண்டவைகளின் தொகுப்பு தேவி நாராயணியம் என்பது தேவி பாகவதத்தின் குறுகிய வடிவம்தான் தேவி பாகவதம் படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது தேவி நாராயணியத்தை படித்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் பாலேரி ஸ்ரீ நாராயண நம்பூதிரி இதை நானூற்றி முப்பது ஸ்லோகங்களில் நாற்பத்தோரு தசகங்களில் எழுதி இருக்கிறார் தசகம் பதிமூன்று உதத்திய மகிமை ஸ்லோகா ஒன்று முதல் ஏழு வரை அந்த பன்றியை வேட்டையாடு ஆடுவதற்காக வந்த வேடன் தற்பாசனத்தில் அமர்ந்திருக்கும் சத்தியவிரதனை பார்த்து ஐயா என் அம்பினால் அடிபட்டு வந்த பன்றி ஒன்று இவ்வழியை வந்ததா நீங்கள் சத்தியவிரதன் என்பதை நான் அறிவேன் எனவே கூறாமல் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னான் மேலும் அந்த வேடன் சொன்னான் ஐயா என் குடும்பம் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது அவர்களின் பசியை போக்கி அவர்களை ரட்சிக்கும் கடமை எனக்கு இருக்கிறது பிரம்மன் என்னை தான் படைத்திருக்கிறான் எனக்கு வேட்டையாடுவதை தவிர வேறு தொழில் தெரியாது அது புண்ணியமோ பாபமோ எனக்கு தெரியாது என் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது நான் கூறும் அனைத்தும் உண்மையே ஆகவே தாங்களும் உண்மை கூற வேண்டும் என்று ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்தனைப் போல பேசினான் பன்றியை பார்த்தீர்களா அது எங்கே போயிற்று என்ற வேடனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேசாமல் இருக்கிறான் உதத்தியனன் பன்றி இங்குதான் புதலில் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் வேடன் அதை கொள்வான் அது ஹிம்சைக்கு துணை போன பாபத்தை தரும் பன்றியை காணவில்லை என்று சொன்னால் அது அசத்தியமாகும் சத்தியவிரதன் பொய் சொல்லலாமா கூடாது எனவே என்ன பதில் சொல்வது என ஆலோசிக்கிறான் பொய் சொல்லக்கூடாது என்பது சரிதான் ஆனால் உண்மை பேசினால் ஒரு உயிர் போகும் அதனால் இந்த உயிர் போகாமல் இருக்க பொய் சொல்வதா அல்லது பொய் பேசக்கூடாது என்பதற்காக உண்மையை சொல்வதா என யோசிக்கிறான் எல்லா சத்தியமும் சத்தியமாகாது எதில் கருணை அதாவது கிருபை இருக்கிறதோ அதுதான் சத்தியமாகும் என்ற முடிவிற்கு வருகிறான் இப்படி சத்தியவிரதன் ஆலோசித்து கொண்டிருக்கும் போது வேடன் பன்றியை கண்டீர்களா இல்லையா சீக்கிரம் சொல்லுங்கள் இல்லாவிட்டால் பன்றி எங்காவது ஓடிவிடும் என் குடும்பம் பட்டினியாகிவிடும் சீக்கிரம் சொல்லுங்கள் என்கிறான் தேவியினால் அனுகிரகிக்கப்பட்ட சத்யவிரதன் ஒரு கவிஞனைப் போல் எவன் பார்க்கின்றானோ அவன் சொல்வதில்லை எவன் சொல்கிறானோ அவன் பார்ப்பதில்லை என்றான் கண் பார்த்தாலும் அது பேசுமா பேசாது வாய் பேசுகிறது அது பார்க்க முடியுமா முடியாது எனவே இது உண்மைதானே இப்படி அந்த சூழ்நிலையை சமாளித்தான் இவன் என்னை இப்படி பார்ப்பதில்லை சொல்வதில்லை என்று பைத்தியம் போல் உலர்கிறானே என்று வேடன் நினைக்கிறான் ஆனால் சத்தியவிரதன் சொன்னது சத்தியம்தான் அவன் பொய்யும் சொல்லவில்லை பன்றியும் காப்பாற்றப்பட்டது அது தேவியின் கிருபை சத்தியவிரதன் பொய் சொல்லலாமா என்று கேள்வி வரலாம் வேடனுக்கு வேட்டையாடுவது அவன் தொழில் அது அவனுக்கு நியாயமே பாப்பம் அல்ல ஆனால் அவன் துரத்தி வந்த பன்றியை இம்சைக்கு காட்டிக் கொடுப்பது நியாயம் அல்ல தர்ம நியாயம் என்பது எல்லோருக்கும் ஒன்றல்ல அதற்கு சில விதி விலக்குகள் இருக்கிறது அதனால் தான் பன்றியை காப்பாற்றினார் ஸ்லோகா எட்டு முதல் தசகம் பதிமூன்று உதத்தியன் சொன்னது அந்த நேரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க சொன்ன பதில் அல்ல உபனிஷத்துக்களின் தத்துவம் யா பஸ்யதி பசியிருதே யாப்ரதே சா நபியதி அஹோவியாதஸ்வகாரியார்த்தின் கிம ப்ரிஷசி புனக பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகிறான் தானே பிரம்மம் என்று உணர்ந்தவன் அதிகம் பேசமாட்டான் அதிகம் பேசுபவர்களுக்கு பிரம்ம தத்துவம் அசாத்தியமாகும் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிப்போம் ஆனால் சொல்ல முடியாது மௌனமாக இருந்தால்தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருந்தால் தியானத்தில் மனம் நிலைக்காது அவன் பக்தனும் ஆகமாட்டான் மாட்டான் உதத்தியன் கோபிலரின் சாபத்தால் மூடனாக பிறந்தான் அவன் ஞானியாவான் என்றும் அவர் அனுகிரகித்தார் அது உண்மையாயிற்று அடிப்பட்ட பன்றியை கண்டு பயத்தினால் உதத்தியனன் உளறிய வார்த்தைகளை தன் பீஜாக்ஷர மந்திரத்தை சொன்னதாக நினைத்து அவனை உலகம் போற்றும் கவிஞனாக்கினாள் தேவி ஒரு பெரும் கொள்ளைக்காரன் ராமநாமம் சொன்னதால் வால்மீகி என்னும் கவிஞனாக மாறினான் தேவி மூரனை கவிஞன் ஆக்குவாள் மூரனை பேச வைப்பாள் உதத்தியனன் கதை இதற்கு ஒரு உதாரணமாகும் அந்த பரதேவதை எல்லோராலும் பூஜிக்க தக்கவள் பக்தியுடன் பூஜித்தால் அன்னை எதுவும் தருவாள் தேவியை வணங்குவதற்கு பலவிதமான வழிமுறைகள் உள்ளன தேவியின் நாமத்தை சொல்வது அவளின் கதைகளை கேட்பது தேவியின் பெருமையை பாட்டாக பாடுவது கதைகளை படிப்பது தியானம் செய்வது பூஜை செய்வது போன்ற பல வழிகள் உள்ளன அதில் ஏதேனும் ஒரு வழியை சிரத்தையுடன் செய்தால் அன்னை காட்சி தருவாள் தசகம் பதிமூன்று முடிந்தது